ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ கிறிஸ்டல்ஸ். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லா லேடிஸுமே ஒரு சில பர்டிகுலர் திங்ஸ் மேலே கிரேஸியாக இருப்போம். அதில் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேலே ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கின ஜுவல்லரி செட்டு தான் இது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தது. யூஸ்வலாக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. பட் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுனால ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருந்தது. மேட் ஃபினிஷ் கூட. அடுத்த ஒரு வீடியோவில் அவங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்து டீ டைம் ஸ்நாக்ஸாக மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா வேர்க்கடலை செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மிக்ஸ் இல்லை கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பஜ்ஜி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதிலே காரம் இருக்குங்கிறதுனால காரம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. நீங்கள் அப்படி கடலை மாவு எடுக்கிறதா இருந்தால் நம்ம காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த வேர்க்கடலை வறுத்து வச்ச வேர்க்கடலையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸான மசாலா வேர்க்கடலையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.